சுப்மென் கில் தற்போது டெங்கு காய்ச்சலிலிருந்து குணமடைந்துள்ளார். உலகக்கோப்பை தொடரில் முதல் இரு போட்டிகளில் விளையாடாத இவர் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் களமிறங்க உள்ளார். இந்திய அணியின் புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்து வருபவர்தான் சுப்மென் கில். தொடர் ரன் குவிப்பு மற்றும் நிலையான ஆட்டத்தால் கிரிக்கெட் உலகில் கவனம் பெற்று வருகிறார். நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இவர் தனது பேட்டிங் வித்தையால் பலரையும் அதிசயக்க வைத்துள்ளார். சுப்மென் கில் தற்போது டெங்கு காய்ச்சலிலிருந்து குணமடைந்துள்ளார். உலகக்கோப்பை தொடரில் முதல் இரு போட்டிகளில் விளையாடாத இவர் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் களமிறங்க உள்ளார். சுப்மென் கில்லை பொறுத்தவரை கடந்த செப்டம்பர் மாதம் அவருக்கு நல்லதொரு மாதமாக அமைந்துள்ளது. இந்திய அணிக்காக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்ற கில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிராக அரை சதம் அடித்த இவர் வங்கதேச அணிக்கு எதிராக சதம் அடித்துள்ளார். அதே போல அடுத்து நடந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இரண்டு போட்டிகளில் 74 ரன்கள் மற்றும் 104 ரன்கள் அடித்துள்ளார்கள். ஒரே மாதத்தில் 480 ரன்களை அடித்து குவித்து சராசரியை 80க்கு ஏற்றிய அவரின் ஸ்ட்ரைக் ரேட்டும் கிட்டத்தட்ட 100ஐ தொட்டுள்ளது. இந்நிலையில் ஐசிசியின் செப்டம்பர் மாதத்துக்கான சிறந்த வீரர் விருது சுப்மென் கில்லுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் பந்து வீச்சில் முதலிடம் பிடித்து அசத்திய முகமது சிராஜும் இந்த விருதுக்கான ரேசில் இருந்து வந்த நிலையில் இறுதியில் சுப்மனுக்கு விருது கிட்டியுள்ளது. முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் சதம் அடித்த போதும் சுப்மென் கில்லுக்கு அம்மாதத்திற்கான ஐசிசி சிறந்த வீரர் விருது அளிக்கப்பட்டது. அந்த வகையில் அவ்விருதை ஒரே ஆண்டில் இரண்டு முறை பெறும் முதல் இந்திய வீரர் என்ற சிறப்பையும் கில் படைத்துள்ளார். அன்பனும் அப்படிங்கிற லியோ படத்தோட ஒரு சாங் லியோ தேர்ட் சிங்கிள்ஸ்னு வெளியாயிருக்கு. ஆல்ரெடி படாஸ் நா ரெடிதா அப்படிங்கிற பாட்டு ஹிட் அந்த பட்சத்துல இப்போ இந்த அன்பனும் அப்படிங்கிற சாங் ரொம்ப ரொமான்டிக்காவே இருக்கு. படாஸ் நா ரெடிதா இந்த ரெண்டு சாங்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஓக்கல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா லியோ படத்தோட இந்த அன்பனும் அப்படிங்கிற சாங் கேட்கும் போது ரொம்ப ரொமான்டிக்கான ஃபீலிங்ஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருந்து எப்படி இருக்குமோ அந்த இடத்துல இருந்து எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ், இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் இந்த சாங் கேட்கும் போது இருக்கு. ஏற்கனவே லியோ படத்தோட கிளிம்ஸ் ட்ரெய்லர் இதெல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே லியோ படம் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா அக்டோபர் 19th அப்போ ரிலீஸ் ஆக போற இந்த மூவிக்காக விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அவைட்டிங்கா இருக்காங்க. இப்போ இந்த அன்பனும் அப்படிங்கிற சாங்குமே அனிருத் தான் கம்போஸ் பண்ணிருக்காரு. அவர் கம்போஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவரே பாடியிருக்காரு. இப்போ இந்த லியோ படத்தோட அனிருத் கம்போஸ் பண்ண அன்பனும் அப்படிங்கிற சாங்க கேட்டு உங்களோட கமெண்ட்ஸ ஷேர் பண்ணுங்க. அதோட எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தளபதியோட FDFS மிட்நைட்ல கூட கொண்டாடலாம் அப்படிங்கற மாதிரி லியோ படத்தோட 4 மணி ஷோக்கு கவர்மெண்ட் அபிஷியலா அனுமதி கொடுத்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல விஜய் ஆக்டிங்ல உருவாகிட்டு இருக்க படம் தான் லியோ. இந்த படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் லலித் குமார் ப்ரொடியூஸ் பண்றாரு. அர்ஜுன், சஞ்சய் தத், த்ரிஷா, பிரியா ஆனந்த், மன்சூர் அலிகான், மிஷ்கின், கௌதம் வாசுமேனன், சாண்டி மேத்யூனு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த மூவில ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத் கம்போஸ் பண்ற இந்த மூவி அக்டோபர் 19th அன்னைக்கு வெளியாகிற நிலையில இந்த படத்துல இடம்பெற்றிருக்க ரெண்டு பாடல்கள் மற்றும் படத்தோட ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி செம்ம ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தான் லியோ படத்தோட சிறப்பு காட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதாவது லியோ மூவி ரிலீஸ் ஆற 19th அன்னைக்கு 4 மணிக்கு 7 மணிக்குன்னு ஷோ ஆரம்பிச்சு 24ஆம் தேதி வரைக்குமே ஒரு நாளைக்கு 5 ஷோஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இதனாலேயே லியோ ஃபேன்ஸ் நிறைய பேரு இந்த நியூஸ செலிப்ரேட் பண்ணி டிக்கெட்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் நம்ம லியோ படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? எந்த தியேட்டர்ல எந்த ஷோ மிஸ் பண்ணாம பாக்க போறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.